நம்ம சின்ன வயசுல ஹோட்டலுக்கு போனா சாப்பிட்றதுக்கு மார்னிங் டிஃபனுக்கு ஒரு 5 ரூபாய் ஆகும். நம்ம நல்ல டிஃபன் சாப்பிட்டு வரலாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் டிஃபனுக்கு மட்டும் ஆகுதுங்க. அதே மாதிரி ஒரு டைமு மத்தியானம் சாப்பாடுக்கு நமக்கு 15 லேருந்து 20 ரூபாய்க்கு கிடைச்சிருந்தேன். ஆனா இப்போ வந்து அதே சாப்பாடோட காஸ்ட் 50 லேருந்து 60 ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ஏன்? இதுதாங்க இன்ஃபிளேஷன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து இன்ஃபிளேஷனுங்க. வாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாங்க. இயர் 2000 பெட்ரோலோட ப்ரைஸ் 25 லேருந்து 30 ரூபாய் இருந்துச்சுங்க. ஆனால் இன்னைக்கு கரண்ட் பெட்ரோலோட ப்ரைஸ் 100லேருந்து 110 ரூபாய் இருக்குங்க. அப்போது எல்லா வருஷம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. இதாங்க இன்ஃபிளேஷனு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நமக்கு 2000 ஒரு 100 ரூபாய் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அந்த டைமு நம்ம பைக் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் போட்டால் அதில் 4 லிட்டரு வருங்க. ஆனால் அதே பைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி போய் நம்ம பெட்ரோல் போட்டால் 1 லிட்டரு கூட கஷ்டமாக வருங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இன்ஃப்ளேஷனு என்ன பண்ணுது? இன்ஃப்ளேஷன்னால் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சிங்க, அதே மாதிரி உங்களோட காசு வேல்யூ கம்மி ஆயிடுச்சிங்க. இதாங்க இன்ஃப்ளேஷனு. நம்ம பேரண்ட்ஸு 25 இயர்ஸ் பிஃபோர் 3000 சேலரி வாங்கிட்டு அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே, ஒர்க்கு போனோன்னே நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 சேலரி கிடைக்குதுங்க. அன்றைக்கி வாங்கிட்டு இருந்த 3000 இன்றைக்கி நம்ம வாங்குகிற இன்ஷியல் சேலரி 7 times அதிகமாக இருக்குங்க. இருந்தால் கூட வேல்யூ வந்து சேமு தான். அது எப்படின்னா, நமக்கு எல்லா வருஷம் வந்து இன்ஃப்ளேஷனு 7-8% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. அதை வச்சு கம்பேர் பண்ணால், 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி வாங்கிட்டு இருந்த 3000 இன்றைக்கி நம்ம வாங்குகிற 20,000 ரூபாய் கூட எல்லாமே வந்து ஒன்று தாங்க. இதுதாங்க இன்ஃப்ளேஷன். நமக்கு இன்றைக்கி சேலரி அதிகமாக கிடைக்கிறது எதுனாலனா, இன்ஃப்ளேஷனால் நமக்கு சேலரி அதிகமாக கிடைக்குதுங்க. நம்ம இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து ஃபைட் பண்ணோன்னா, நமக்கு அப்ராக்சிமேட் 7-8% இன்ஃப்ளேஷன் ஆகிட்டே இருக்குன்னா, அப்போ நம்ம வந்து அதோட அதிகமாக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோங்க. லைக் பேங்கோட எஃப்டிங்க, அது ஒரு அப்ராக்சிமேட் உங்களுக்கு 7-8% கொடுக்குங்க. அதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா 9 இயர்ஸில் உங்களுக்கு காசு டபுள் ஆயிருங்க. ஆனால் அந்த காசோட வேல்யூ அன்றைக்கி 9 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அதே சேம் தான் இருக்குங்க. அப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாக, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில், இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இன்ஃப்ளேஷனோட ஃபைட் பண்ணணும் சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.